Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து இறால் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இப்போ இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இங்க நான் 500 கிராம் அளவுக்கு இறால் எடுத்துர்க்கேன். இத க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த இறால்ல வந்து ஒரு பாதி எலுமிச்சபழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு இதை அப்படியே மேரினேஷனுக்காக விட்டுடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து நான் சீரகம் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு. 1/2 2 ஸ்பூன் வந்து தனியா எடுத்துக்கோங்க, முழு தனியா. 1/4 ஸ்பூன் வந்து மிளகு எடுத்திருக்கேன், 3 வரமிளகாய். அடுத்து 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டை எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பீஸ் வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே ஒரு பேனுக்கு நான் மாற்றிட்டு லோ ஃப்ளேமில் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இது 2 நிமிஷம் வறுத்தாலே போதும். காரம் வந்து நான் வரமிளகாய் வந்து 3 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக காரம் தேவை அப்படின்னா இன்னும் 1 வரமிளகாய் கூட சேர்த்துக்குங்க. அடுத்து இது வந்து நான் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றியிருக்கேன். இதில் ஒரு மீடியம் சைஸில் வெங்காயம் சேர்த்துருக்கேன், 1 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மேரினேஷனுக்காக வச்சுருந்த இறால் வந்து சேர்த்துக்கலாம். ஹை ஃப்ளேம்லேயே இது 1 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சுருண்டு வர மாதிரி இருந்தாலே போதும். பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தாலும் போதும். இப்போ தனியாக இது பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்கிறேன். இப்போ இந்த தண்ணி வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணி வந்து நம்ம கிரேவி செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் மசாலா வந்து அரைக்கும் போது அதுலேயும் வந்து 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் வந்து நான் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து நல்லா கலர் கொடுக்கும். கலருக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா வந்து நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த மசாலா தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே அரைச்ச மசாலாவோட தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்ட பிறகு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு குக் பண்ண விட்டுடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், கிரேவி நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இறால் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் இதை கவர் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் குக் பண்ண விட்டுடலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து பாருங்கள், கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லித்தழை சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால காரம் அதிகமாக இருக்காது. கடைசியாக சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு டேஸ்டியான இறால் கிரேவி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.